ஐயோ, இந்த கண்ணாடி, இந்த வீட்டில் ஒன்றுமே சரியில்லை. கண்ணாடியும் இல்லை, சீப்பும் அழுகுன சீப்பு. ஏன் தான் இந்த வீட்டில் வந்து பிறந்தமோ. ஐயோ, நீ வர ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டுக்கிறேன், போகலாம் வெளியே, நான் தான் ஸ்பான்சர்னு. நான் போட்டு தெரியலையே. காசு கொடுமா, அவர் 500 ரூபாய் கொடு. என்ன மகனே காசு? என்ன காசா? வேற காலேஜுக்கு போறேன். காலேஜுக்கு போகாம என்ன காசுன்னு கேட்கற? காலேஜ் போனா எவ்வளவு செலவு தெரியுமா உனக்கு? காசு கொடு. நான் இந்த காயை வித்து, பழத்தை வித்து நம்ம சாப்பாட்டுக்கு தான்ப்பா சரியா இருக்கும். நீ அவ்வளவு பணம் கேட்டா எங்க மகனே போவேன்? இந்த பழைய டயலாக் எல்லாம் வேணாம். காசை வை, எனக்கு காசை வச்சுருந்தோம். இந்த சனியம் கூட இருந்து ஒரே தலனமாகுது. காசை கொடு. நீ கேக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குதா என்னன்னு தெரியாது மகனே. என்ன இப்படியா நீ வேதனை படுத்துறிய மகனே? நீ தெரியாது, நீ என்ன விக்கிறோ, எது விக்கிறோ, அது விக்கிறோ தெரியாது. நீ குண்டால வித்துக்கோ, எதுனா அப்பத்தை வித்துக்க. காசு சரியாவே போட மாட்டேன். அவன் வரவே இல்லாம எப்பவுமே லேட்டா. அவன் ஒண்ணு வரவே இல்லை. இருக்கிறாரு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. ஸ்கிட் பிஸ்கெட் இல்ல, ஷூர்லாம் மதர் தான் அனுப்பி வைக்கிறாங்க. பனானா ரிபப்ளிக் நல்லாகா? அப்புறம் அம்மா அப்பா ரெண்டு பேரும் அமெரிக்கால இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் செட்டில்ரா. நான் தானா பண்றது? சென்டிமெண்ட்னால இந்தியாவுக்கு விட்டுட்டாங்க. இங்க தான் சொந்தக்கார வீட்டுல இருக்கிறேன். ரெண்டு பேரும் அங்க யூஎஸ்ல தான் இருக்கிறாங்க. அம்மாவும் மச்சான் மச்சான் பாடுறா, இவன் ரெண்டு பேரும் அமெரிக்கால இருக்கிறாங்களாண்டா. ஏய், யூன்ட் வரீடா, எவ்வளோனா சாப்பிடுங்க, நான் பில் கட்டுறேன். என்ன 500 தானே கம்மியா எடுத்துட்டா? என்னடா நீங்க பாத்துட்டு இப்படி பண்ணலாம், வா மேனேஜ் பண்ணலாம். நாகரன் அதுங்கண்ணா கவலை பழமா பழம் வச்சமா சொல்லு மகனே. ஒரு 1000 ரூபாய் வேணும்மா. 1000 ரூபாவா? 1000 ரூபாய் திடீர்னு வந்து கேக்குற மகன். போன வாரம் தான் நானு எல்லா காயும் பழங்களும் வித்து நானு அதை சேகரித்து வச்சுருந்தேன். அத்தியம் வாங்கின்னு போயிட்டேன். இப்போ திடீர்னு வந்துட்டு 1000 ரூபாய்னா நம்ம எங்கள் மகன் போக முடியும்? நான் இதெல்லாம் விற்றா கூட 1000 ரூபாய் தேராத மகனே. மா, உப்புள்ள காலேஜ் படிக்கிறாம்மா, எவ்வளோ செலவாகுது தெரியுமா உனக்கு? நான் இதெல்லாம் கஷ்டப்படுறது உனக்காகத்தான் மகனே. 1000 ரூபாய்க்கு நான் எங்கள் மகனே எனக்காக தானே கஷ்டப்படுற? உனக்கு எத்தனை பிள்ளை இருக்கிறான்? நான் உண்டி தானேம்மா இருக்கிறேன். குடும்பமா தேவைப்படுத்துமா காலேஜுக்கு? திடீர்னு கேட்குறாம்மா பாரு, 1000 ரூபாய் கேட்குறேன். அப்போ நான் எங்கே போகிறேன்? நீ தான் கொடுக்குறேன். ஒரு பொறுப்பு இல்லை மகனே, எவ்வளோ கஷ்டப்படுற மகனே. நான் உனக்காக போன மாதம் தானே மகனே எல்லா நகையும் வச்சு உனக்கு ஃபீஸ் கட்டினேன். நான் இப்போ திடீர்னு கேட்டேன், நான் எங்கள் மகனே போவேன்? மா, நான் பொய்யா சொல்கிறேன் உன்கிட்ட? பொய் சொல்கிறேன் நான்? அங்கே வந்து பாரு, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எவ்வளோ பணத்தை எத்தனை வரானு, எவ்வளோ கொடுக்குறானுங்க, எவ்வளோ செலவு பண்ணுறானுங்கன்னு நான் உங்ககிட்ட என்ன கேட்டுட்டேன்? காலேஜில் என்ன செய்வேன் கடவுளே? நான் இந்த காயை வித்து, பழத்தை வித்து, இந்த இட்லி தோசை வித்தா கூட அவன் கேட்ட பணம் எனக்கு சேராது கடவுளே. நான் என்ன செய்வேன்? என்கிட்ட வித்த காசுங்க எல்லாமே ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் தான் தேரும். இந்த மனுஷன் வேற என்ன சின்ன வயசுலயே அந்த சின்ன பிள்ளைய விட்டுட்டே போயிட்டாரு. எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன். நான் என் பிள்ளை எப்படியாவது படிச்சு அவன் பெரிய கலெக்டரா எஸ்பி ஆகி பெரிய டாக்டர் ஆகணும். நான் எப்படியாவது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இரவும் பார்க்கல, நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய நான் படிக்க வைக்கணும், நான் படிக்க வைக்கணும், நான் படிக்க வைக்கணும்.
ஐயோ, நான் எல்லாத்தையும் நான் வித்துட்டேன். இன்னைக்கு 500 ரூபாய் நான் வச்சுட்டு இருந்தேன். இப்போ இன்னும் 500 ரூபாய் நான் சேகரிக்கணும் என் பிள்ளைக்காக. இப்போ எவ்வளோ நான் சேகரிச்சிருக்கிறேன்னு தெரில. அவனுக்காக நான் இது கேட்டானே, கொண்டு போய் சேர்க்கணும். நான் கடவுளே, அவன் கேட்ட காசு எனக்கு கிடச்சிருக்கணும் சாமி. அவன் நல்ல இன்ஜினியர் ஆகி பெரிய டாக்டர் ஆகணும் என் பிள்ளை. ஐயோ, என் பிள்ளை வந்துட்டானோ என்னன்னு தெரியல. அவன் கேட்ட காசு கிடச்சிருச்சு. இது அவன் காலேஜில் நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். பா பா, நீ என் காலேஜில் படிக்கிறப்பா? காலேஜ் படிச்சுட்டு வரியா? எங்கள் பையன் தெரியுமாப்பா அபிஷேக். உனக்கு என் காலேஜுக்கு ஒரே அபிஷேக் தான். ஆமாப்பா, வெள்ளையா அழகாக இருக்குவானே என் பிள்ளை. ராஜ்குமார் மாதிரிக்குவான், அழகா இருக்குமா தெரியுமா உனக்கு? ஆ, என் ஃப்ரெண்ட் தான். ஆ, என் புள்ள தான் அது. அவன் அம்மா அமெரிக்கால இருக்கறன்றாங்களே. அமெரிக்காலயாப்பா? இல்லப்பா, என் புள்ள தான் இப்ப அவன். ஆமாவா? அவங்கிட்ட நான் காசு கொடுக்கணும், கொஞ்சம் கூப்பிடுப்பா. ஆ, இங்க இருங்க, கூப்பிடுறேன். என்ன மச்சான் இது? இந்த அக்கவுண்ட்ஸ் கிளாஸ்ல வந்து மாட்டிக்கு இப்படி ஆச்சு. அந்த மேடம்க்கு தெரியல, அக்கவுண்ட்ஸ்க்கு அக்கவுண்டன்சி அக்கவுண்டன்சி. எக்கனாமிக்ஸ் ஆகுறானே அவன். யார் அந்த புகழகாரா? அபிஷேக்கு மகனே, நீ கேட்ட 1000 ரூபாய் நான் எடுத்துனான்னு இருக்கிற மகனே. இந்தா மகனே, இந்த ஃபீஸ் கட்டிடு. நீ இந்தா இந்தா, நீ கேட்ட காசு நான் எடுத்துனான்ட்ட மகனே. இந்தா மகனே, இந்தா இந்தா. உன்னை யார் வர சொல்லிருந்து? யார் வர சொல்லிருந்தீங்க? டேய், இவங்களாடா அம்மா. டேய், வரண்டா மச்சான். சரிடா மச்சான். டேய் 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 நண்பா, டேய் டேய் மச்சான், வரண்டா மச்சான். தேவ பிள்ளைகளை நல்ல ஒரு ஸ்கிட்டை நாம் பார்த்தோம். கவனிங்க, ஒரு பிள்ளை தாயின் கர்ப்பத்தில் உண்டாகும் போது 9 மாதம் தாய் அநேக காரியங்களை சாப்பிடாம வயிற்றை கட்டி தான் வளர்க்குறாங்க. வயிற்றை கட்டி வாயை கட்டி வளர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, பிள்ளையை பெற்றெடுக்கும் போது ஏறக்குறைய 1/2 லிட்டரிலிருந்து 1 லிட்டர் ரத்தத்தை அவ சிந்துறான். 3வது, தன் சரீரத்தில் இருக்கிற, சொல்ல போனால் அந்த பலவீனமான சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை பிழிந்து தான் ஒரு குழந்தைக்கு பாலாக கொடுக்குற. என்றைக்கு பிள்ளையை பெற்றெடுக்கிறாளோ அன்றையிலிருந்தே அவருடைய ஆசை சந்தோஷம் எல்லாமே அந்த குழந்தை தான். மற்ற உலகத்தையும் மறந்துடுவான், அந்த குழந்தையே பார்த்துட்டு இருப்பான். அந்த குழந்தை அழுந்தா இவளுக்கு துக்கமாக இருக்கும். குழந்தை இரவில் விழிச்சிட்டு இருந்தால் தாய் தூங்க மாட்டான். அந்த பிள்ளையை தூங்க வச்சு தான் தூங்குவான். தன் வாழ்க்கையின் மகிழ்ச்சி அந்த குழந்தையாக மாறுகிறது. அடுத்தது அப்பா. கவனிங்க, அம்மா ஆச்சும் குழந்தையை கொஞ்சுகிற அந்த சந்தோஷத்தில் இருப்பாங்க. மகிழ்ச்சியான குழந்தை கிடச்சிடுச்சு. ஆனால் அப்பா அப்படி இல்லை. தாயையும் குழந்தையும் குடும்ப பாரத்தையும் சேர்த்து சுமக்கிறவர் தான் தகப்பன். அம்மா அடைகிற அந்த சந்தோஷத்தை கூட அந்த பிள்ளையின் மூலமாக அப்பா அடைய முடியாது. அநேக வேலையில் அப்பா காலையில் வேலைக்கு போனார்னா சாயங்காலம் தான் வருவார். அப்படி வரும்போது என்ன நடக்கும்? பிள்ளைகள் அப்பாவை பார்க்க முடியாது, அப்பா கூட என்ன செய்ய முடியாது, பிள்ளைகளை கொஞ்சி அந்த சந்தோஷத்தை தீர்த்து கொள்ள முடியாது. இப்போ கவனித்து பாருங்கள், அவர் பிள்ளையை பெற்றெடுத்த அந்த நாளிலிருந்தே பிள்ளையையும் தாயையும் குடும்பத்தையும் சேர்த்து சுமக்கிறார். ஆகவே தான் உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு பிள்ளைக்கு உண்மையான தியாகி ஹீரோ யார் என்றால் அவர்களை பெற்றெடுத்த தாயும் தகவனும் தான். ஆகவே தான் யாத்திரையாகமம் 20:12 படிக்கும்பொழுது இப்படியாக சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு
உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதைத்தான் பவுல் அருமையாக விளக்கி காட்டுவார். பவுல் சொல்லும் பொழுது கூடுதலாக யூதர் அல்லாத ஜனங்களுக்கு சொல்வார். அப்போ என்ன நடக்கும் என்றால், யூத அல்லாத ஜனங்கள் என்றால் அப்பா ரட்சிக்கப்பட்டு இருப்பார், பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டாங்க. அல்லது பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க, அப்பா ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டாங்க. மகள் ரட்சிக்கப்பட்டு இருப்பா, அப்பா ரட்சிக்கப்பட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ சில வேளையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பிள்ளைகள் செய்ய முடியாத அப்பா அம்மாங்க வற்புறுத்துவாங்க. அதனால தான் பவுல் இங்கே தெளிவாக சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஆனால் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றால், எபேசியர் 6:1 பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் தான் முக்கியம், அவருக்குள்ள கீழ்ப்படியணும். இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு. நன்றாக கவனிங்க, 2 சொல்லுது, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியும் பொழுத, அவர்களை கனப்படுத்தும் பொழுத, அவங்கள உதாசீனப்படுத்தாமல், வேதனைப்படுத்தாமல், அலட்சியம் பண்ணாமல், அந்த தம்பி எப்படி தாயை வேதனைப்படுத்தலாம் பாருங்கள். தன் நண்பர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக தாயை வேதனைப்படுத்துகிறான். அதுதான் வேதம் சொல்லுது, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு. அப்படி செஞ்சால் நன்மை வராது. தாயும் தகப்பனையும் கனப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு மரியாதையை செலுத்தணும், அன்பு கூற வேண்டும். 2, உன் வாழ்நாளெல்லாம் நீடித்திருப்பதற்கு, 1, தாய் தகப்பனுக்கு கனப்படுத்தி கர்த்தருக்குள்ளே அப்படி நடத்தும் பொழுது 1, நன்மை காணும்படியாக ஆண்டவர் செய்கிறார். 2, வாழ்க்கையை நீடித்திருக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். என்ன சொல்ல வருகிறார் என்றால், அந்த நீடித்த நாட்களிலே நீ நன்மையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்றால், இந்த பூமியில் ஒரு மனுஷன் அனுபவிக்க வேண்டிய அந்த மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்றால், 3 சொல்கிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள 1 கற்பனையாக இருக்கிறது. கர்த்தரே வாக்கு தராராம். கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவங்கள கனப்படுத்துங்க. அது நியாயம். அப்படி செய்யும் பொழுத கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று, நீங்கள் யாராக இருந்தாலும் உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தியாகி, நீங்கள் போற்றக்கூடிய ஒரு ஹீரோ யார் என்றால், அது உன்னுடைய தாயும் தகப்பனாக தான் இருக்க முடியும். தயவுசெய்து நம்முடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you tomorrow at 7:00 with another skit. Amen.